நெல்லை நயினார்குளம் அருகே உள்ள கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ள விதவிதமான பட்டாசுகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழலில் பட்டாசு விற்பனையும் களைகட்ட துவங்கியிருக்கிறது. இந்த நிலையில் புதிய ரக பட்டாசுகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? பட்டாசுகளின் விலையில் ஏற்றம் ஏதேனும் காணப்பட்டிருக்கிறதா? சாமானிய மக்களும் வாங்கக்கூடிய அளவிற்கு பட்டாசு விலை குறைந்திருக்கிறதா? தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிஷ்மா வினோத், சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் மிக விருப்பமாக தங்கள் பட்டாசுகளை இந்த தீபாவளிக்கு என்பது வெடிக்க வைப்பதுதான் அவரோட நோக்கமாக உள்ளது. தீபாவளி என்றாலே பட்டாசு என்பதுதான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். குறிப்பாக சிவகாசியிலிருந்து நெல்லை மாவட்டத்திற்கு பல்வேறு பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ளது. அதுவும் இந்த ஆண்டு என்பது குழந்தைகளை கவரும் வகையாக பல்வேறு பட்டாசுகளும் விற்பனைக்கு வந்துள்ளது. லாலிபாப் உள்ளிட்ட குழந்தைகளை கவரும் விதமாக பல பட்டாசுகளும் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. மேலும் பெரியவர்களை கவரும் வகையிலும் பல பட்டாசுகள் வந்து இந்த ஆண்டு என்பது விற்பனைக்கு வந்துள்ளது. குறிப்பாக பசுமை பட்டாசுகளை தமிழக அரசு மற்றும் இந்தியா தனது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே பசுமை பட்டாசுகள் தற்போது விற்பனை என்பது துவங்கியுள்ளது. இன்று வந்து இன்னும் தீபாவளிக்கு 6 தினங்களே உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அதை நேரடி காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு என்பது எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு குழந்தைகளையும் மற்றும் பெரியவர்களை கவரும் வகையில் பல்வேறு பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த பட்டாசுகள் வந்து இந்த ஆண்டு என்பது அவர்களுக்கு எந்தவித ஒரு விபத்தும் ஏற்படாமல் இருப்பதற்காக பசுமை பட்டாசு என்பது தங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இது குறித்து இந்த கடையிலோட விற்பனையாளர் பாலா நம்மிடம் இருக்கட்ட, அவற்றை பேசுவோம். பாலா, சொல்லுங்க, தற்போது என்ன மாதிரியான பட்டாசுகள் வந்திருக்கு? மக்களை கவர, குறிப்பாக குழந்தைகளை கவரவர்களை என்ன விதவிதமான பட்டாசுகள் வந்திருக்கு சொல்லுங்க. குழந்தைகளுக்கான நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம மொத்தம் டோட்டலா 300 வெரைட்டிஸ் இருக்கு. இதுல ஃபேன்சி நாவல்ட்டிஸ் மட்டுமே ஒரு 100-120 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். சில்ட்ரன்ஸுக்கு சேஃபஸ்டா வெடிக்கக்கூடிய சேஃபஸ்ட் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியே நாங்க ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் நிறைய வச்சிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்சேனு சரவெடி யூஸ் பண்ணக்கூடாது பேனு சொன்னாங்க. நாங்கள் சரவெடியை அப்படியே நைட் ஐட்டமாக மாற்றிட்டோம். புஸ்வானத்தில் கொண்டு வந்திருக்கோம், பக்காவாக இருக்கும். இது நீங்கள் நைட்டில் நீ சின்ன பிள்ளை இதை கொடுத்துட்டு வெடிக்கும் போது பயத்துட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாம். தைரியமாக நீங்கள் போட்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவங்க சந்தோஷமாக இருக்கும். லாலிபாப்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடியது. ஆனால் இந்த ஆண்டு லாலிபாப் வெடிகளும் வந்திருக்கு, அது எப்படி இருக்கு? மக்களுக்கு தேவையானது ஏதாவது ஒரு ஃபேன்சியாக வித்தியாசமாக கொண்டு போய் கொடுக்கணும். நாங்கள் அதை என்னடா அப்படின்னு நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் லாலிபாப் சிக்கனுச்சு. அந்த லாலிபாப் அப்படி எப்படிடா அந்த நேமை நம்ம கிராக்கர்ஸில் கொண்டு வரலாம்னு யோசித்தோம். லாலிபாப் டேக்கிலே அதே மாதிரி நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி அதுல ஒரு கிராக்கிங் டைப் கொண்டு வந்தோம். கிராக்கிங்னா சட சடன் தெரிக்கிற கூடிய ஐட்டம், அத கலரிங்கா மாத்தணும். சோ இது மக்கள்கிட்ட நல்ல ப்ராப்ளம் ஆச்சு. எங்களுக்கு இப்ப அது நல்ல மூமெண்ட்ல இருக்கு. இப்ப குழந்தைகளை கவரும் விதமாக விதவிதமான பட்டாசுகள் வந்திருக்கு. பெரியவர்களை கவரும் வகையில என்ன மாதிரியான இந்த பட்டாசுகள் வந்து? பெரியவங்களுக்கு கவர்னா நீங்க புஸ்வானத்துல நல்ல பெரிய சைஸ் போயிடணும், என்லார்ஜ். அவங்களுக்கு கலரிங் கேட்பாங்க, நல்ல டைமிங் கேட்பாங்க, நல்ல ஹைட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த டைப் ஆஃப் என்லார்ஜ் அப்படின்னு சைஸ்ல இருக்க மெட்டீரியல் கேட்டகரியில நிறைய வச்சிருக்கோம். அதை நீங்க தரச்சக்கத்துல பெருசு எடுக்கலாம். ஃபேன்சில பெரிய ஐட்டம் கீழே புஸ்வானமும் வரும், அதே டைம்ல அது மேல போய் வெடிக்கவும் செய்யும். சோ அதெல்லாம் பெரியவங்களுக்கு செட் ஆனா நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம், அது அவங்க தான் நாங்க கொடுப்போம். சின்ன பிள்ளைங்க கையில கேட்டா கூட அவங்க பக்கத்துல இருந்து போடணும்னு ஒரு சின்ன அட்வைஸ் நாங்க சொல்லி தான் கொடுப்போம். இல்ல இப்ப வார்னா போருக்கான ஒரு இது, ஆனா வார் பட்டாசு சொல்லி நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி அது என்னன்னா டக் ஆஃப் வார். அந்த பீஸ் எடுப்பா, அந்த பீஸ் எப்படின்னா நம்ம டக் ஆஃப் வார் கேம்ல இருப்போம். இது இந்த பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ரெண்டு சைடு எப்படி ஒருத்தங்க இழுத்து இழுத்து ஆடுறாங்களோ அதே மாதிரியான ரெண்டு சைடு நாங்க பட்டாசு வச்சு சென்டர்ல ஒரு ரப்பர் பேண்ட் வச்சிருப்போம். சோ இங்கே அங்கேயுமா ஓடி ஓடி விளையாடும். நைட்டு பார்க்க அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கும். இதெல்லாம் சில்ட்ரன் ஸ்பெஷல்லே கொண்டு வந்திருக்கோம், இது நல்லா இருக்கும். வேற என்ன விதமான பட்டாசுகள் பொதுமக்களை கவரும் விதமாக வந்திருக்கு? இப்ப சேல்ஸ் எப்படி இருக்கு தீபாவளி? தீபாவளி சேல்ஸ் பார்த்தா இப்ப போன வாரம் வரைக்கும் கொஞ்சம் டல் இருந்துச்சு. இந்த வாரம் சனிக்கிழமையில இருந்து அவங்க ட்ரெஸ் துணியெல்லாம் மணி எல்லாம் எடுத்த பிறகு டேரக்டா இப்ப பட்டாசுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் எப்போது வந்துட்டாங்க, அது போக புது புது கஸ்டமர்ஸ் வராங்க. இப்பதான் அந்த தீபாவளி மோகம் உள்ள வந்திருக்கு. பட்டாசு வாங்கணும், பட்டாசு வாங்கி வெடிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா சேஃபஸ்ட் மழை வேற காலமா இருக்கா, வாங்கி வைக்க யோசிப்பாங்க. கடைசி 1 வீக் தான் அவங்களுக்கு, அந்த 1 வீக்ல எல்லாருமே கன்சிப்பா வந்துருவாங்க. அடுத்த வாரம் இன்னும் நல்லா இருக்கும். சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு. நிச்சயமாக வினோத், நேரடியாக கேட்டிருக்கலாம். ஏன்னா தற்போது நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த தீபாவளிக்கான பட்டாசுகளை வாங்கி வைப்பதில் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். ஆனால் இருந்த போதிலும் இன்று முதல் இன்று காலையிலிருந்தே நம்ம நேரடியாக பார்க்கிறோம், ஒவ்வொரு கடைகளையும் பட்டாசுகளை பொதுமக்கள் தங்கள் ஆர்வமாக வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அடுத்த வாரம் என்பது தீபாவளியை கொண்டாடப்படுவதை ஒட்டி குழந்தைகளை நேரடியாக அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொரு பட்டாசு கடைகளும் இந்த பட்டாசுகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். வினோத், செல்வராஜ், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.